நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் முதல் நாளிலேயே மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த வேளாண் சட்டங்கள் வந்து மறுக்கப்படுகிறது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரத்து செய்யக்கூடிய அந்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுகிறதுங்கிற சூழ்நிலையில என்னென்ன மாதிரியான மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது? அது மட்டும் இல்லாது இந்த வேளாண் விளைபொருட்களுடைய எம்எஸ்பியினுடைய உத்தரவாதமும் வழங்கப்படுமா? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக முதல் நாளான இன்று 12 மணிக்கு மக்களவையில் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான மசோதாவை அறிமுகம் செய்து அதனை தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் தாக்கலாகிய பின்னர் இன்று முடிந்தால், நேரம் இருந்தால் நிச்சயமாக மாநிலங்களவையிலும் அது தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் எதிர்க்கட்சிகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எழுப்பலாம் என்ற ஒரு ஆலோசனை கொடுத்து தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேளாண் சட்டங்களை பொறுத்த அளவில் இந்த சட்டங்களை திரும்பப் பெற்றால் மட்டும் பற்றாது, எம்எஸ்பி தொடர்பான ஒரு உத்தரவாதத்தை வந்து வழங்க வேண்டும், அதற்காக ஒரு புதிய மசோதாவினை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் மற்றும் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள அந்த மின்சார மசோதாவினையும் வந்து திரும்பப் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது எதிர்க்கட்சிகள் வந்து எழுப்பியிருக்கிறார்கள். வேளாண் சங்கங்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையானது எழுப்பப்பட்டிருக்கும் நிலையில்தான் இன்று இந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். மக்களவையில் ஒருவேளை அந்த மசோதாவானது தாக்கல் ஆனாலும் நாடாளுமன்றத்தில், அதாவது மாநிலங்களவையில், பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்காமல் எந்த ஒரு மசோதாவையும் வந்து தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சித் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த வேளாண் சட்டங்களானது திரும்பப் பெற்றாலும் வேளாண் விவசாயிகளுக்கான அந்த விலை பொருட்களுக்கான அந்த நிர்ணய விலை என்பதை வந்து தற்பொழுது வரையிலும் மத்திய அரசு வழங்கவில்லை. அது தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கவில்லை. அதனால் கூடுமான வரையில் மத்திய அரசு அதற்கான உத்தரவாதத்தை வழங்கிய பின்னரே இந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பல்வேறு தரப்புகளானது முன்வைத்திருக்கின்றன. இதற்கிடையேதான் இந்த மசோதாவானது இன்று 2 அவைகளிலும் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாளான இன்று பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கிடையே இந்த ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கான அந்த ஒரு பட்டியலை மட்டும்தான் மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த குளிர்கால கூட்டத்தொடரிலுமே வந்து 26 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டாலும் வேளாண் மசோதா என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் விவசாய சங்கங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் இந்த மசோதாவை வந்து மிகவும் எதிர்பார்ப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து அதை வலியுறுத்திக் கொண்டே வருகிறார்களே. குறைந்தபட்ச ஆதார விலையை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னர் தான் வந்து இறுதியான அந்த மசோதாவானது மத்திய அரசால் வரையறுக்கப்படும். அதற்கான வரைவு மசோதாவும் தற்பொழுது வரையிலும் தயாரிக்கப்படவில்லை. முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்ற ஒரு கட்டத்தில் தான் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையினுடைய அந்த மசோதாவானது தற்பொழுது வரையிலும் இருக்கிறது. வேளாண் சங்கங்கள் மற்றும் நிபுணர்களிடையே ஆலோசனை நடத்திய பின்னர் தான் அந்த மசோதாவை தயாரிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை தான் வந்து மத்திய அரசு தெரிவித்து வந்தாலும் தற்பொழுது வரையிலும் மசோதாவினுடைய வரைவு அறிக்கையோ எதையுமே வந்து மத்திய வேளாண், அதாவது விவசாய சங்கங்களுடன் ஆலோசித்த பிறகு மத்திய அரசானது எடுக்கவில்லை. அதனால் இன்று இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான மசோதாவானது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அவ்வாறு ஒரு முயற்சியானது மத்திய வேளாண் துறையின் சார்பாக எடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இன்று முதல் நாளே மாநிலங்களவையை பொறுத்தளவில் நிச்சயமாக அந்த குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான ஒரு விவாதத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்சிகள், மிக முக்கியமாக திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் சார்பாகவும் அவை ஒத்திவைப்பு தீர்மானமானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேளாண் போட்டத்தின் பொழுது இறந்த 700க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கான அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கான ஒரு காரணத்தை கோரியும் நோட்டீஸ்களை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளானது வழங்கியிருக்கிறது. 2 அவைகளிலுமே வழங்கியிருக்கிறது. அதன் மீதான விவாதத்தையும் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள்.